மிகச்சிறந்த ஹாலிவுட் படங்களின் தொகுப்பை தான் நம்ம இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம். அதில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிற திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்மேன். இந்த படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹாலிவுட் ஃபிலிமுங்க. ஆண்ட்மேன், எறும்பு மனிதர் அப்படிங்கிறது நமக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இந்த படத்தினுடைய கதைக்களம் இப்படி தான் தொடங்குது. இந்த படத்தினுடைய ஹீரோ ஸ்காட், அவர் என்னென்னா ஒரு ஜெயிலில் அவருடைய கடைசி நாள் முடியுது, அவருக்கு ஃபேர்வெல் வைக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு குத்து சண்டை மாதிரி அவங்க ஜெயிலுக்குள்ளே இருக்கிற நண்பர்களே ஒரு சண்டை போடுறாங்க. அதில் ஸ்காட்டுக்கு கண்ணில் ஒரு மிகப்பெரிய அடிபடுது. இருந்தாலும் அவர் வந்து அவர் அடித்தவருக்கு ஒரு அடியை திருப்பி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஜாலியாக சூப்பராக கொடுத்தீங்கப்பா எனக்கு ஃபேர்வெல் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலேருந்து அவர் ரிலீஸ் ஆகி வெளில வரார். ஜெயிலேருந்து அவர் ரிலீஸ் ஆகி வெளில வரும்போது அவருக்கு ஒரு மூன்று நண்பர்கள் இருக்காங்க. அவங்க வந்து அவரை கூட்டிகிட்டு போய் பிஸ்னஸ் தொடங்கணும் அப்படிங்கிற அந்த முயற்சியில் இறங்குறாங்க. இப்போ ஒரு அற்புதமான பிஸ்னஸை அவங்க தொடங்கிறதுக்கான வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த ஸ்காட்டுக்கு, இவர் தான் ஹீரோ, அவருக்கு வந்து ஒரு பெண் இருக்காங்க, ஒரு பெண் குழந்தை இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2.5 வயசு தான் இருக்கும். அந்த பெண் குழந்தையோடைய பிறந்தநாள் ஃபங்க்ஷன் வருது. உடனே இவர் என்ன பண்ணுறாருனா இந்த பிறந்தநாள் ஃபங்க்ஷனில் போய் கலந்துக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாரு. ஆனால் என்னென்னா இவருடைய காதலி தான் இருக்காங்க, காதலி இப்போ வேறு ஒருத்தவங்களோட இருக்காங்க, லிவிங் டுகெதராக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கதை போகுது. இப்போ அவர் அந்த பிறந்தநாள் வீட்டுக்கு போகும்பொழுது இவரை அவமானப்படுத்தி வெளில அனுப்பிடுறாங்க. இருந்தாலும் இவர் வந்து ஒரு கிஃப்ட்டு வாங்கிட்டு போகிறாரு, அதை தன்னுடைய மகள்கிட்ட கொடுத்துட்றாரு. அந்த ஃபங்க்ஷனுக்கு நிறைய பேர் வராங்க, ஆனாலும் அந்த மகளுக்கு இவர் கொடுத்த அந்த கிஃப்ட்டு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த மகளுக்கு இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக தான் அவங்க நினச்சி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ அவர் கேட்குறாரு, நான் இணைந்து வாழணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கும்போது ஒரு டிமாண்ட் கொடுக்குறாங்க. ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டு வாங்கிக்கிட்டு நல்ல வேலையோடு வாங்க, நம்ம மீண்டும் இணைகிறதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. உடனே இவர் வராரு. இவங்க குழு ஒரு 4 நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வேலையே என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டையை போடுறது தான். ஆட்டையை போடுறதுன்னு அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், திருடுறது தான். ஆனால் நம்ம ஸ்காட் என்ன பண்ணியிருக்காருனா திருட்டு தொழிலை விட்டுடணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. இவர் ஏன் ஜெயிலுக்கு போனாருங்கிறது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அந்த நாட்டில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சாஃப்ட்வேர் நிறுவனத்தை ஹேக் பண்ணி அவங்க நிதி மோசடி பண்ணிடுறாங்க. இவர் பயனாளிகள்லாம் இவரே ஆன்லைன் டிரான்சாக்ஷனும் பண்ணுறார். இவர் பண்ணது நல்ல செயலாக இருந்தாலும் பண்ணது என்னமோ தவறு தானே, அதனால தான் அவர் ஜெயிலுக்கு போகிறாரு அப்படிங்கிறது கதையினுடைய நோக்கமாக போயிட்டுருக்குது. இப்போ ஒரு ஃப்ளாட் வாங்கணும், ஒரு செட்டில் ஆகணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது திரும்பியும் இந்த நண்பர்கள் கூட போய் பேசுகிறார். அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திருட்டு தொழிலை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதுதான் கடைசி, நான் இதை மட்டும்தான் பண்ணுவேன், இதுக்கப்புறம் வேறு எதையும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு கோரிக்கையுடன் அந்த நிகழ்வில் அவர் பங்கெடுக்கிறாரு. ஆண்ட்மேனு பங்கெடுக்கும் பொழுது திருட போன வீடு வந்து சாதாரண வீடு இல்லைங்க, அது பார்த்தா ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயமா இருக்குது. அந்த கதைக்களத்துக்கு அவர் திருடுற போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பார்ட் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லேபு, அது பார்த்திங்கன்னா அந்த நாட்டிலேயே ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக உயர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அதனுடைய ஃபவுண்டராக யார் இருக்காங்கன்னா நம்ம ஹீரோயினுடைய தகப்பன், அவர் தான் இருக்கார். பேய், அவர் பேர் வந்து பேய், பேய் தான் இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா அவர் ஒரு குழந்தையை எடுத்து தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருந்தார். அந்த தத்தெடுத்த குழந்தை அவருக்கு எதிராகவே போய் அவருடைய ஆஃபீஸையே தன்வசப்படுத்தி அங்கே வந்து எல்லோ ஜாக்கெட் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியை நிர்வகிக்கிட்டு இருக்காரு. எல்லோ ஜாக்கெட்ஸ் அப்படின்னா என்னென்னா எறும்பு சைஸில் மனிதர்களை உருவாக்குறது. உருவாக்கி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இதை இராணுவத்துக்கு கொடுப்போம், அப்போ நம்ம நாட்டுக்கு எந்தவித தீய சக்தியும் வராது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இருந்தாலும் நம்ம ஹீரோயினுடைய அப்பாவுக்கு இவங்க கண்டிப்பாக தப்பு தான் பண்ணுவாங்க, அதனால் இவங்களுக்கு நம்ம இதை சொல்லி கொடுத்துடக்கூடாதுன்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவங்க நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணுறாங்க, எல்லாமே ஃபெயிலியரில் வந்துகிட்ருக்கு. இப்போ அந்த பெரிய கம்பெனியில் நம்பிக்கையான ஒரு பெண்மணியாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க தான் ஹோப், அவங்க தான் கதையின் ஹீரோயின். அவங்க இந்த அப்பா இருக்கிறார் இல்லையா பேய், அவங்களுடைய மகள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு இல்லையா படம். இப்போ அவங்க வந்து அப்பாவுக்கு எதிரான ஒரு இடத்துல இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கும்போது அப்பாவுக்கு அது ஒரு கோபத்தை தருது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்காட் வந்து திருடுறதுக்கு உள்ளே நுழைஞ்சிடறாருங்க. உள்ளே நுழைஞ்சால் அவங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ இந்த ஸ்காட் கூட இருக்காங்க இல்லையா, அவங்களில் சிலருக்கு வந்து கம்ப்யூட்டரை ஹேக், இது அந்த இந்த அலாரம் அந்த சேட்டலைட் இதெல்லாம் ஹேக் பண்ண தெரியும். இன்னொருத்தருக்கு வந்து பூட்டெல்லாம் நல்லா உடைக்க தெரியும். இந்த கேட்டகரியோடு உள்ளே போகிறாரு, கரெக்டாக எல்லா சிக்னல்ஸையும் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்குள்ளேயும் போயிடுறாரு. வீட்டுக்குள்ளே போன உடனே இவங்க எதிர்பார்க்குற மாதிரி ரொம்ப ஈஸியாக இல்லை. இருந்தாலும்
அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, வெளியில் இருக்கிற நண்பர் அப்போ வந்துட்டு நம்ம போயிடலாம், இல்லை இல்லை இது எனக்கு முக்கியமான விஷயம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே உடச்சி லாக்கரையும் லாக்கர்கிட்ட நெருங்கிடுறாரு. லாக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்டீல், அதாவது டைட்டானியம் கப்பில் உருவாக்கின அந்த ஸ்டீலை வச்சு வடிவமைச்சிருக்காங்க. அப்போ அது உடைக்கவே முடியாத என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது டைட்டானிக் படத்தினுடைய கதையை கேட்பார். அதில் கப்பல் உருகும், இது நீர்க்கட்டிக்குள்ளே போய் மாட்டிக்கும், மாட்டிக்கும் போது கப்பல் உடையத்தானே செய்யுது, அதனால் நாம் இதை ஜில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் வச்சு அதை உடச்சிடுறாரு. உடச்சாலும் உள்ளே பார்த்தா லட்ச லட்சமாக பணம் இருக்கும் அப்படின்னு நினச்சி தானே உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்து ஒரு ரெண்டே ரெண்டு ஜாக்கெட் தாங்க இருக்குது. ஜாக்கெட்னால் உங்களுக்கு தெரியும், அந்த ஹெல்மெட் இது எல்லாம் போட்டுப்பாங்கள்ல, கார் ரேஸு பைக் ரேஸ் எல்லாம் அந்த மாதிரி ஜாக்கெட்டாக இருக்குது. சரி, நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இதில் என்ன தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஜாக்கெட்டை திருடிட்டு வந்துடுறாரு. இவர் திருடுற எல்லா விஷயத்தையும் நம்ம பே என்ன பண்ணுறாருன்னா கம்ப்யூட்டர் மூலமா பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த விஷயத்தில் இவரை இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே கொண்டு வரணும் தான் அவர் அந்த விஷயத்தை வெளியிட்டிருக்காருங்கிறது மீண்டும் ஒரு முறை கான்வர்சேஷனில் தான் நமக்கு தெரிய வரும். இப்போ ரொம்ப அற்புதமாக அவர் அதை திருடிட்டு போயிடுறாரு. திருடிட்டு போன உடனே என்ன நடக்குது அப்படின்னா அவர் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறார். போலீஸ்கிட்ட மாட்டின அவரை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஜெயிலில் தாங்க கொண்டு போய் வைக்க போகிறாங்க. இதில் என்னென்னா அவர் தன்னுடைய கையில் அந்த ஜாக்கெட்ஸோடு உள்ளே போய் உட்காந்துருக்கார். அப்போ அவரை பார்க்குறதுக்காக ஒருத்தர் வராரு. அவர் தான் நம்ம பே, இந்த சயின்டிஸ்ட் இருக்கார் இல்லையா, சயின்டிஸ்ட்னே சொல்லவா அதான் ஈஸியாக இருக்கும், சயின்டிஸ்ட் பெரிய சயின்டிஸ்ட். அவர் பார்க்க வராரு. வந்த உடனே அவர் வந்து உன்னை இந்த ஜெயிலேருந்து என்னால் காப்பாற்ற முடியும், ஆனால் அப்படி நான் காப்பாற்றினேன்னா நீ அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும். என்ன சார், உங்கள் வீட்டில் தான் நான் திருடவே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க, நீங்களே வக்கீலாகவும் வந்திருக்கீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே. இல்லை இல்லை, நீ திருடுறதுக்கு நான் தான் வழிவகை செஞ்சேன், காரணம் என்னென்னா என்னுடைய ப்ராஜெக்டில் நீ தான் ஒரு முக்கியமான விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லும்பொழுது இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுது. அப்படியா, யோசிச்சு பார்க்குறாரு, இந்த ஒர்க்கெல்லாம் நான் பண்ணி தந்தேன், எனக்கு இப்போ ஒரு ஃப்ளாட் வாங்கி தருவீங்களா அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி தரேன் அப்படின்ன உடனே, அது கூட நிறைய பணமும் தரணும், கண்டிப்பாக தரேன் அப்படின்ன உடனே இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே இறங்குறதுக்கு ஒத்துக்கிறாரு. நான் எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கும்போது அந்த ஜாக்கெட்டுடைய மகிமையை சொல்லித்தராரு. அந்த ஜாக்கெட் போட்டுட்டு ஒரு சுவிட்சு, ரெட் கலர் சுவிட்சை அமுக்குனா சின்னதாகிடலாம், ப்ளூ கலர் சுவிட்சை அமுக்குனா பெருசாக மாறிடலாம். ரெட் கலர் சுவிட்சை அமுக்குறாரு, சின்னதாக மாறிடுறாரு. மாறின உடனே நீ தப்பிச்சு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வெளியில் போயிடுறாரு. இவரும் தப்பிச்சு வெளியில் வரும்போது இவரை வந்து ஒரு எறும்பு அது வந்து பறந்து இவர் கூட்டிகிட்டு வந்து இவர் இடத்துல சேர்த்துருதுங்க. இங்கேருந்து இவர் தப்பிச்சிட்டாரு அப்படிங்கிறத ஜெயிலில் இருக்கிற காவலர்கள் கண்டுபிடிச்சிடுறாங்க. இவரை சேஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது எப்படி சேஸ் பண்ணுறதுனே தெரில, ஏன்னா ஒரு தடையும் இல்லை, இவர் தப்பிச்சுட்டு வந்துட்டார். இவர் தப்பிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கிற கார் என்ன தெரியுமா, அந்த போலீஸ்காரன் காரில் தான் சின்ன உருவமாக உட்காந்து தப்பிச்சுட்டு வந்து நேராக இந்த சயின்டிஸ்ட் வீட்டுக்கு வந்துடுறார். இப்போ சயின்டிஸ்ட் வீட்டில் வரும்போது இங்கே ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. என்னென்னா அவங்களுடைய மகளாகிய ஹோப் வந்து அந்த சின்ன சயின்டிஸ்ட் வீட்டில் தான் இருந்தாங்க இல்லையா, அவங்க இப்போ அப்பாவுடன் மீண்டும் வந்து இணைகிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிய வருது இந்த சின்ன சயின்டிஸ்ட் சில தவறான விஷயங்களில் இந்த ஆராய்ச்சியை பயன்படுத்துகிறாரு அப்படிங்கிற விஷயம் தெரிய வர, இதுலேருந்து நம்ம நாட்டை காப்பாற்றணும்னா நம்ம அப்பா கூட தான் சேரணும்னு பெரிய சயின்டிஸ்ட் கூட வந்து அவங்க சேர்ந்துக்கிறாங்க. சேர்ந்த உடனே இப்போ இந்த ஜாக்கெட் போட்டுட்டு அந்த நிலையை வந்து நிர்குலைய வைக்கணும். அப்போ யாரை தான் இதுக்கு உடன்படுத்துறது அப்படிங்கும்போது மகளாகிய ஹோப் வந்து நானே இந்த செயலை செய்கிறேன் அப்படிங்கும்பொழுது, இல்லை இல்லை நீ செய்ய வேண்டாம், அதுக்காக நான் உருவாக்கிறதுக்கிறது தான் ஸ்காட் அப்படின்ன உடனே ஸ்காட்டை ஹோப் சந்திக்கிறாங்க. ஸ்காட் மேலே ஹோப்புக்கு நம்பிக்கையே இல்லை, இவனால் இதை செய்ய முடியாது அப்படின்னு ஸ்காட்டை மட்டப்படுத்துகிறாங்க ஹோப். அவங்க மட்டப்படுத்த ஸ்காட்டுக்கு ஒரு வீரம் வருது, நம்ம தான் நான் இதை செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு அவர் சபதம் எடுக்கிறார். அப்போ அவருக்கு பயங்கரமான பயிற்சிகளை கொடுக்குறாங்க ஹோப், சண்டை பயிற்சி, எறும்புகளுடன் எப்படி பேசணும், எறும்புகளை இந்த விஷயத்தை எப்படி இன்வால்வ் பண்ணணும், ஏன் எறும்பை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு அந்த பெரிய சயின்டிஸ்ட் சொல்கிறாரு. காரணம் என்னென்னா எறும்புகளால் எலக்ட்ரானிக் டிவைஸை ஈஸியாக டிஸ்ட்ராய் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி கொடுக்குறாரு. இப்போ நம்ம ஸ்காட் என்ன பண்ணுறாருனா எறும்புகளோடலாம் நட்புகள் வச்சு அது கூட பேசுகிற அந்த வித்தைகள்லாம் ஹோப்பின் மூலமாக அவர் தெரிஞ்சுக்கிறாரு. இப்போ கொஞ்சம் நாள் ஆக ஆக ஹோப்புக்கு ஸ்காட்டை பிடிக்க தொடங்குது. இதுதானே நடக்கும், ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் பிடிக்கலனா எப்படி? அப்போ அங்கே ஒரு அம்மா இருக்காங்களேங்கிற உங்களுக்கு கேள்வி வரும். அவங்க தான் லிவிங் டுகெதராக இன்னொருத்தவங்க கூட வாழ தொடங்கிட்டாங்க இல்லையா, இப்போ அவருக்கு அங்கே அந்த பொண்ணை தான் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் கதையினுடைய நோக்கமே. இப்படியே ட்ராவல் ஆகிட்டுருக்கிற இந்த கதையில் இப்போ அந்த சின்ன சயின்டிஸ்ட்டு சக்ஸஸ் ஃபெயிலியர் ஃபெயிலியர்னு பார்த்துக்கிட்டே வராரு. ஒரு கட்டத்தில் அவருடைய ஆராய்ச்சி சக்ஸஸ் ஆகுதுங்க. சக்ஸஸ் ஆன உடனே ஒரு பெரிய அமௌண்ட்டில்
தீவிரவாத கும்பலுக்கு அதை விற்கிறதுக்காக முன் வராரு. இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு நம்ம பெரிய சயின்டிஸ்ட்டு. அதுக்கு இப்போ ஸ்காட்டுடைய ஹெல்ப் தேவைப்படுது. ஆனால் ஸ்காட்டுடைய ஹெல்ப் தேவைப்பட்டாலும் அங்கே உள்ளே போகிறது அவங்களுக்கு அவ்வளோ ஈஸி கிடையாது, அதை டிஸ்ட்ராய் பண்ணுறதும் அவ்வளோ ஈஸி கிடையாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அவெஞ்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதுவும் கேப்டன் மார்வல் கண்காணிப்பில் இருக்கிற ஒரு இடத்துல போய் ஒரு டிவைஸை எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு ஸ்காட் நான் போகிறேன் அப்படிங்கிறாரு. ஹோப் வந்து அதெல்லாம் உன்னால் செய்யவே முடியாது, நீ அதுக்கெல்லாம் போகவே வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு காதல் உருவாயிருக்கு. ஆனாலும் பெரிய சயின்டிஸ்ட் உன்னால் முடிஞ்சால் நீ வேணால் போயிட்டு வா அப்படிங்கும்போது, இவருக்கு அந்த அப்பார்ட்மெண்ட் வாங்கணும், கொஞ்சம் காசு வேணுங்கிறது தான் இவருடைய எண்ணமாக இருக்குது. உடனே இவர் அதுக்குள்ளே போகிறாரு. கேப்டன் அமெரிக்கா அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த விஷயத்தை கொண்டு போய் இவர் எப்படியும் அந்த டிவைஸை அங்கே ஒரு மிகப்பெரிய அவருக்கு எதிரி சண்டை, ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்குது, அப்படியும் அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு வந்துடுறாருங்க. எடுத்துகிட்டு வந்த உடனே ஒரே சந்தோஷமாயிடுது பெரிய சயின்டிஸ்ட்டுக்கும் நம்ம ஹோப்புக்கும். இப்போ இந்த கம்பெனியை டிஸ்ட்ராய் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறதுனா, எப்படி உள்ளே போகிறது அப்படிங்கும் பொழுதே சின்ன சயின்டிஸ்ட் வந்து நம்ம பெரிய சயின்டிஸ்ட்டை சந்திக்கிறதுக்கு நேராக அவங்க வீட்டுக்கே வராரு. வீட்டுக்கு, ஏன்னா அவங்க முன்னாடி வந்து பெரிய சயின்டிஸ்ட் கூட தான் இவர் வளர்ந்தவர். உடனே வீட்டுக்கே வந்தவர் வந்து தன்னுடைய தகப்பனை கொலை செஞ்சிருவார் அப்படின்னு பயப்படுறாங்க கதாநாயகி. ஆனால் ஹீரோவும் கதாநாயகியும் அதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறது தாங்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அவர் என்னன்னா, நாளைக்கு என்னுடைய கம்பெனியில் ஒரு மிகப்பெரிய ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி அவரை இன்வைட் பண்ணுறாரு. ஓஹோ, என்னை இன்வைட் பண்ண தான் நீ வந்திருக்கியா அப்படின்னோடனே, நான் கண்டிப்பாக நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவருக்கு தெரிஞ்சிடுச்சு, சின்ன சயின்டிஸ்ட்டுக்கு தெரிஞ்சிடுச்சு, அப்பாவும் மகளும் சேர்ந்துட்டாங்க. அப்பாவும் மகளும் சேர்த்துட்டா நம்ம கம்பெனியை எப்படியும் இவங்க டேக் ஓவர் பண்ணிவிடுவாங்க இல்லை அழிச்சிடுவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் உள்ளே போகிறார். போகும்போதே இவர்கிட்ட சொல்லிட்டாரு, நான் என்னுடைய கம்பெனியில் நிறைய டெக்னாலஜிக்கலை மூலயமா பாதுகாப்பை வளப்படுத்திட்டேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ பாதுகாப்பு வளையத்தெல்லாம் உடச்சிட்டு உள்ளே போகிறதுங்கிறது சாதாரண விஷயமே இல்லை. ஆனால் சின்ன சயின்டிஸ்ட்டுக்கு நம்ம ஹீரோயின் மேலே சந்தேகம் வந்துடுச்சு, அது அவர் சொல்லாதையே போயிட்டார். இப்போ என்ன நடக்குது, இப்போ இவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க எப்படி நம்ம அதுக்குள்ளே போகலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது, அந்த பைப்லைன் இருக்கு இல்லையா, வாட்டர் சோர்ஸ் மூலயமா நான் உள்ளே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ அது பயங்கரமான ப்ரெஷரில் இருக்கும், அதை நம்மளால் எப்படி அதை உடைக்க அதை நிறுத்த முடியும் அப்படிங்கும்போது, ஹோப் ஆகி நீ உள்ளே தானே இருப்ப, நீ போய் அதை நிறுத்திடு அப்படின்னு ஸ்காட் சொல்கிறாரு. நான் அதை நிறுத்திட்டேன்னா மற்ற செக்யூரிட்டி எல்லாம் எப்படி பிளாக் பண்ணுறது, அப்போனா என்கிட்ட தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே அவங்கள அதுக்கு இந்த ஆப்ரேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஸ்காட் சொல்கிறாரு. ஆனால் அவங்க மேலே நம்பிக்கை இல்லை பெரிய சயின்டிஸ்ட்டுக்கு, அவங்க ஒரு கோமாளி மாதிரி இருக்கானுங்க, அவங்கள இதில் எப்படி இன்வால்வ் பண்ண முடியும், அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க நம்ம இன்வால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு பேரையும் கூப்பிட்டு வரார். அதில் ஒருத்தர் போய் அந்த வாட்டருடைய ப்ரெஷரை குறைக்கிற இடத்துக்கு போயிடுறாரு. இன்னொருத்தர் இவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்காக வேனுக்கு வெளியிலேயே நிற்கிறாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த வாட்டருடைய ப்ரெஷரை குறைக்கிற நிகழ்வில் சக்ஸஸ் ஆகுது. அதன் மூலயமா நம்ம ஸ்காட்டு சின்ன உருவம் எடுத்து அந்த எறும்பு மூலமாகவே உள்ளே போகிறாருங்க. அவர் கூட ஒரு மிகப்பெரிய எறும்பு பட்டாளத்தையே கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த எறும்பு பட்டாளங்கள் அங்கே போய் அந்த டிவைஸ் எல்லாம் கட் பண்ணிக்கிட்டே இருக்குது. வெளியில் இருந்து அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த தம்பியை போலீஸார் சந்தேகப்படுத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. ஆனால் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் பொழுது அவங்க எப்படியோ அவங்க போலீஸ் கண்ணில் மண்ணை தூவிக்கிட்டு ஸ்காட்டுக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஸ்காட் எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டு நேராக உள்ளே நுழைஞ்சிடுறாருங்க. உள்ளே நுழையும் போது கரெக்டாக போய் அந்த சின்ன சயின்டிஸ்ட் கிட்டே மாட்டிக்கிறாரு. அந்த இடத்துல யாரெல்லாம் இருக்காங்கன்னா, நம்ம ஹீரோயின் இருக்காங்க, யார்கிட்ட அதை விற்க போகிறாங்களோ அந்த தீவிரவாத கும்பல் இருக்காங்க, அதை விட முக்கியமாக நம்ம பெரிய சயின்டிஸ்ட்டும் இருக்கார். உடனே இந்த பொடி பையனை வச்சு தான் என்ன அழிக்கலாம்னு நினச்சிங்களா, இவனை உள்ளே வச்சு நான் அழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிகிட்டே இருக்கும்போது அவனை அழிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை கொண்டாதான் சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு பெரிய சயின்டிஸ்ட்டை துப்பாக்கியை வச்சு அவர் சுட்டுறாருங்க. சுட்டு அது வந்து மார்பிள் பணியாத அது கழுத்துக்கிட்ட அந்த குண்டு உழுந்துடுது. உடனே உள்ளே இருந்த ஸ்காட் வந்து பெரிய உருவம் எடுத்து வெளியில் வராரு. வெளியில் வந்தால் ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்குது. அந்த சண்டையில் அங்கங்கே அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. அதுக்குள்ளே எப்படியோ அந்த சின்ன டிவைஸை எடுத்துக்கிட்டு ஸ்காட் தப்பிச்சிடுறார். ஸ்காட் தப்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சின்ன சயின்டிஸ்ட்டும் என்ன பண்ணுறாரு, சின்ன சயின்டிஸ்ட் தான் அந்த டிவைஸ் எடுத்துக்கிட்டு ஏரோப்ளைனில் தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. உடனே ஸ்காட் என்ன பண்ணுறாருன்னா, சின்ன உருவம் எடுத்துக்கிட்டு அவரும் ஏரோப்ளைனுக்குள்ளே போயிடுறாரு. ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்குது. சண்டையில் அந்த சின்ன சயின்டிஸ்ட்டும் சின்ன உருவமாக மாறுறதுல இப்போ சக்ஸஸ் ஆகிட்டார் இல்லையா. ரெண்டு பேரும் சின்ன உருவமாகி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருக்கிற டிவைஸை ஸ்காட் பறிச்சுக்கிட்டு நேராக வரார். இப்போ இங்கே அடிபட்டு விழுந்தார் இல்லையா பெரிய சயின்டிஸ்ட்டு, அவர் ஒரு டெக்னாலஜிக்கலை யூஸ் பண்ணி ஒரு பெரிய பீரங்கி வண்டி மாதிரி செட் பண்ணிடுறாரு. அதில் மகளும் தந்தையும் தப்பிச்சு வந்துடுறாங்க. இப்போ எல்லாருமே தப்பிச்சு வந்துட்டாங்க.
இப்போ படம் சுபம் தானே நீங்கள் நினைக்கிறீங்க. உடனே இவருக்கு யோசனை வருது, அந்த சின்ன சயின்டிஸ்ட்டுக்கு, இந்த ஸ்காட்டுக்கு என்ன பலகீனம், அவனுடைய மகள் தான் பலகீனம் அப்படிங்கிறதுனால நேராக தன் அந்த மகளுடைய வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போயிட்டு அங்கே அச்சுறுத்தல பண்ணிகிட்ருக்காரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஸ்காட்டு நேராக அங்கே வராரு. மீண்டும் ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்குது. இவரை போலீஸ் தேடிட்டு இருக்கு இல்லையா, ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் கட்டுப்பாட்டுலேயும் தப்பிச்சு வந்துட்டார் எஃபிஐ. அவங்களும் வந்து சுற்றி வளைச்சிட்றாங்க. இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்குது. அந்த சண்டையை அந்த போலீஸ்கார் வந்து பார்க்குறாரு. லிவிங் டுகெதரில் நடக்குது இல்லையா, போலீஸ்காரையே அந்த சின்ன சயின்டிஸ்ட் கொல்ல பார்க்குறாரு. அதையும் காப்பாற்றி விடுறாரு நம்ம ஸ்காட். நம்ம ஸ்காட் வந்து அந்த போலீஸ்காரை தப்பிச்சு விட்டதுனால போலீஸ்காருக்கு அவர் மேலே இருக்கிற கோபம் குறைஞ்சிடுது. அப்படி இருக்கும்போது எப்படியோ அந்த டிவைஸை உடைச்சிடுறாருங்க ஸ்காட். உடைச்ச உடனே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் பெரிய உருவம் எடுத்து வராரு. செஞ்சதெல்லாம் தன்னுடைய தந்தை தான் அப்படிங்கிற அந்த சந்தோஷம் அந்த பெண்ணுக்கு அந்த குழந்தை முகத்தில் தெரியுது. அப்போ தான் சொல்கிறாங்க, என்னுடைய அப்பா ஒரு ஹீரோ தான். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே அந்த இடத்துல வந்துடுறாங்க. இந்த ஒரு நிகழ்வில் உங்கள் அப்பா தான் ஹீரோ. காரணம் என்னன்னா, நாட்டையே அழிக்கும் சக்திக்கு ஒரு கும்பல் இருந்தது, அந்த கும்பலையே அழிக்கிறதுக்கு இவர் இப்போ காரணமாயிட்டார் அப்படிங்கிறாங்க. இப்போ போலீஸ்கார் வந்து இவரை போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லி விடலை, அதனால் இவரும் சுதந்திர பறவையாக வெளியில் வந்துட்டார். இப்போ அந்த அப்பாவும் மகளும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஸ்காட் வராரு. வரும்பொழுது ரெண்டு பேரும் பேசிட்டு, அப்பா நீங்கள் ஓய்வில் இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்காட்டும் நம்ம ஹீரோயின் ஆகிய ஹோப்பும் வெளியில் வராங்க. வெளியில் வரும்போது ஆங்கில படத்தில் என்ன நடக்கும், ரெண்டு பேரும் ஒரு முத்தமழை பொழிகிறாங்க. அது அப்பா பார்த்துறாரு, ஓஹோ காதல் வேற இங்கே கை கூடிடுச்சா அப்படிங்கிறதோட அடுத்து சந்திப்போன்னு படத்துக்கு என் கார்டும் போடுறாங்கங்க.